ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஜியாகிரஃபி நீர்க்கோளம் லெசனுக்கு புக் பேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குவஷின் பாருங்கள். பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல டேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ குறையும். செகண்ட் குவஷின், கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும். புவியின் சுழற்சி, வெப்பநிலை வேறுபாடு, ஓர்பிய வேறுபாடு. தேர்ட் குவஷின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னா ஃபஸ்ட்டு, மீன்பிடி தளங்கள் பெரும்பாலும் அகலமான கண்டத்திட்டு பகுதியில் காணப்படுகின்றன. செகண்ட் குவஷின், மிதவெப்ப மண்டல பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது. தேர்ட் குவஷின், மீனின் முதன்மை உணவான தாவர ஊட்டச்சத்து வளர்வதற்கு வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் இணைவதை காரணமாகும். ஃபோர்த் குவஷின், இந்தியாவின் உள்நாட்டு மீன்பிடி தொழிலில் குறிப்பிடத்தக்கது ஆகும். ஆப்ஷன் இ தான் கரெக்ட் ஆன்சர். 1, 2, 3 சரி, 4 வந்து தப்பு. ஃபோர்த் குவஷின், கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ புவித்தட்டுகள் விலகுதல். ஃபிஃப்த் குவஷின், கடல் மட்டத்தின் கீழுள்ள நிலத்தோற்றங்கள் வரிசைக்கரமாக உள்ளவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஆ தான் கரெக்ட் ஆன்சர். கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, கடலடி சமவெளி, கடல் அகலி. சிக்ஸ்த் குவஷின், பின் வருவனவற்றுள் சரியாக பொருந்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ லாபர்டார் கடல் நீரோட்டம், வட அட்லாண்டிக் பெருங்கடல். கூற்று காரணம் கண்டறிய ஆப்ஷன் ஆ ஃபஸ்ட்டு கூற்று பாருங்க. வரைபடங்களில் கடல்கள் எப்போதும் நீல நிறத்தில் கொடுக்கப்படும். காரணம், இது கடல்களின் இயற்கையான நிறத்தை காட்டுகிறது. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏக்கான சரியான விளக்கம் சொல்லி சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரியாக சரியான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் குவஷின், கூற்று ஏ, ஆழ்கடல் மட்டக்குன்றுகள் காயாட்டு என்று அழைக்கப்படுகின்றன. காரணம், ஆர் அனைத்து காயாட்டுகளும் எரிமலை செயல்பாடுகளால் உருவானவை. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தான், ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கம். தேர்ட் குவஷின் பாருங்கள். கூற்று ஏ, கடலடி தளத்தில் காணப்படும் ஆழமான குறுகிய பகுதி கடலடி பள்ளத்தாக்குகளாகும். காரணம், இவைகள் கண்டத்திட்டு சரிவு மற்றும் முயற்சிகளினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ, ஏ வந்து தவறு, ஆனால் ஆர் சரி. ஃபோர்த் குவஷின், கூற்று ஏ, வட்டப்பவளத்திட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகின்றன. காரணம், ஆழமான பகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்கள் குறைவாக உள்ளன. ஆப்ஷன் இ தான் இது கரெக்ட் ஆன்சர். என்ன அப்படின்னா ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் தான். ஃபஸ்ட் குவஷின் பாருங்கள். மரியானா அகலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. செகண்ட் குவஷின், கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. தேர்ட் குவஷின், உயர்போதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் முழுநிலவு நாளில் தான் உயர்போதம் வந்து அடிக்கும். ஃபோர்த் குவஷின், அதிக மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் உவர்ப்பியம் குறைவு. ஃபிஃப்த் குவஷின், குரோஸ் ஏரியா நீரோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் கடற்கரையோரம் சொல்லி சொல்கிறாங்க. சிக்ஸ்த் குவஷின், கண்டச்சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை நிலத்தோற்றம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.